سبيل الدموع سبيل مريح، تنهد يا صاحي كي تستريح. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله الشرفاء وأصحابه الكرام. ما بعد، யூஹிச் மீடியா சார்பாக ஒவ்வொரு நாளும் ரமலான் மாதத்தினுடைய ஒவ்வொரு சட்டங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்று ரமலானுடைய மாதத்தில் கடைசி பத்தில் நாம் இருக்கக்கூடிய ஏத்திகாப் என்ற அமலை பற்றி இன்று பார்க்கப் போகிறோம். ரமலானிலே பல்வேறு விதமான அமல்கள் இருக்கின்றன. அதில் மிக 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 முக்கியமான ஒரு அமல் கடைசி 10 நாட்கள் பள்ளிவாசலில் ஏத்திகாப் என்று இருப்பது. பொதுவாக ஏத்திகாப் என்பது கொண்டிருக்கின்றது வாஜிபான ஏத்திகாப். அப்படி என்றால் தன் மீதே விதித்துக் கொள்வது, எனக்கு இந்த காரியம் நடந்தால் நான் இத்தனை நாள் ஏத்திகாப் இருப்பேன் என்று நினைவு வைத்துக் கொண்டால் இது வாஜிபாகிவிடும், கண்டிப்பாக இருந்தாக வேண்டும். இரண்டாவது சுன்னத்தான ஏத்திகாப். சுன்னத் என்று சொன்னால் ரமலானுடைய மாதத்தில் கடைசி 10 நாட்கள் பள்ளிவாசலில் ஏத்திகாப் இருப்பது. மூன்றாவது நஃபிலான ஏத்திகாப். இதற்கு குறிப்பிட்ட காலமோ குறிப்பிட்ட நேரமோ இல்லை. நமக்கு எப்பொழுதெல்லாம் மனம் விரும்புகின்றதோ அப்பொழுது பள்ளியில் நுழையும் பொழுது நவீத்துல் ஏத்திகாப், நான் ஏத்திகாப்பை நீயத்தீர்த்து என்று சொல்லிக்கொண்டு நுழைந்து விட்டோம் என்று சொன்னால் எவ்வளவு நேரம் இருந்தாலும் அந்த ஏத்திகாஃபுடைய நன்மை நமக்கு கிடைத்து விடுகின்றது. இப்போ அந்த அடிப்படையில் ரமலானுடைய மாதத்தில் ஏத்திகாப் இருப்பதற்கு என்று மிக சிறப்பான இடம் என்று சொன்னால் உலகத்திலேயே மிக சிறப்பான இடம் மக்கத்துல் முக்கர்ரமா, காபத்துல்லா, அந்த பைத்துல்லாவிலே மஸ்ஜிதுல் ஹராம் என்ற அந்த பள்ளிவாசலில் ஏத்திகாப் இருப்பது மிக சிறப்பாக இருக்கின்றது. எனவே தான் நிறைய மக்கள் பல ஆயிரங்கள் லட்சங்களை செலவு செய்து கொண்டு அந்த சவுதி அரேபியாவுக்கு ரமலானுடைய காலத்தில் செல்கின்றார்கள். இரண்டாவது மஸ்ஜிது நபவி என்று சொல்லப்படக்கூடிய மதீனா முன்னவராவில் இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய அந்த பள்ளிவாசல். மூன்றாவது பைத்துல் முகத்தஸ், சுலைமான் அலா நபீனா அலைஹி ஸலாம் அவர்கள் கட்டிய அந்த ஜெருசலமில் இருக்கக்கூடிய பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த பைத்துல் முகத்தஸ் என்ற பள்ளிகள். இந்த மூன்று பள்ளி தர்த்தீபான முறையில் இது அமைந்திருக்கின்றது. நான்காவதாக நம்முடைய ஊரில் உள்ள பெரிய பள்ளிவாசல். நம்முடைய ஊரில் இது அந்த காலத்தில் எல்லாம் சில குறிப்பிட்ட பள்ளியில் தான் ஜும்மா நடக்கும். அந்த அடிப்படை எது நம்மை சுற்றி பெரிய பள்ளியாக இருக்கின்றதோ அந்த பள்ளி. நான்காவதாக நம்முடைய மஹல்லாவில் உள்ள பள்ளிவாசல். இன்று அல்ஹம்துலில்லாஹ் எல்லா பள்ளிகளிலேயும் ஜும்மா நடைபெற நிலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் நம்முடைய மஹல்லா பள்ளியில் இருப்பது சிறப்பாக இருக்கின்றது. இப்போ இந்த அடிப்படையில் நம்ம ஏத்திகாப் அந்த கடைசி 10 நாட்களில் ஏத்திகாப் இருப்பது மிக சிறப்பானவன். ஏத்திகாப்புடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் உலகத்தை எல்லாம் முழுமையான முறையில் உதறிவிட்டு எதுவுமே நமக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டு பள்ளிவாசலில் அடைக்கலமாகவும். பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு இடம். அப்போ பள்ளியில் ஒரு மனிதர் இருந்து கொண்டு அவர் தூங்கிவிட்டாலும் கூட அது நன்மைக்குரிய காரியமாக மாறிவிடும். காரணம் எந்த விதமான தவறு செய்வதற்கும் பாவம் செய்வதற்கும் அங்கே அவருக்கு இடம் இருப்பதில்லை. அதனால் சொல்ல ரசூலுல்லாஹ் அவர்கள் ஒரு மூத்தக்கே என்பவர் ஏத்திகாப் இருப்பவர் என்பவர் எல்லா விதமான பாவத்தை விட்டு பாதுகாக்கப்படுகின்றார். அது மட்டுமல்ல அவரால் செய்ய முடியாத பல நல்ல காரியங்களை செய்ததை போன்று எழுதப்பட்டு விடுகின்றார். உதாரணமாக ஏத்திகாப் இருப்பதன் காரணமாக யாராவது ஜனாசா வந்துவிட்டால் ஜனாசாவை சென்று பார்க்க முடியாது, ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு வெளியே செல்ல முடியாது. அப்படி இருந்தாலும் இவர் ஏத்திகாப் இருப்பதன் காரணமாக இவருக்கு அந்த நன்மைகள் எல்லாம் கிடைத்து விடுகின்றன என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். ஏத்திகாப் என்பது சகோதரர்களே உண்மையில் இது நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ்வோடு ஒன்றை செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய உள்ளங்கள் பல விஷயங்களை பார்த்து கொண்டு பலவற்றை சிந்தித்து கொண்டு உள்ளம் கெட்டுப்போயிருக்கின்றன. அப்போ இதையெல்லாம் சரிப்படுத்துவதற்கு சுத்தப்படுத்துவதற்கு சிறந்த ஒரு இடம்தான் பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலுக்குள்ளாக அல்லாஹ்வுடைய இடமாகிய அந்த பள்ளியில் வந்து அமரும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் சுத்தமாகுவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கின்றது. நம்முடைய உள்ளங்கள்
சீர்படுவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கின்றது. எல்லா விதமான அழுக்குகள், எல்லா விதமான கெட்ட நோய்கள் எல்லாம் அகழ்வதற்கு இந்த ஏத்திக்காப்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கின்றது. பொதுவாக நமக்கு ஒரு மனிதன் ஒரு பொருளை தர வேண்டும் என்று சொன்னால், நாம் அவனது வீட்டுக்கு முன்னாடி நீ தந்தாதான் போவேன் என்று சொன்னால் அவன் நிர்பந்தமாகிவிடுகின்றான் கொடுப்பதற்கு. அதே போன்றுதான் இந்த அல்லாஹ் என்பவன் எவ்வளோ பெரிய மகத்துவமிக்கவன், உயர்ந்தவன், அவனது வீடே கதி என்று நாம் அமர்ந்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு எல்லாம் கொடுக்க தயாராக இருக்கின்றான், அல்லாஹ் தர தயாராக இருக்கின்றான், நாம் வாங்க தயாராக இருக்கின்றோமா? அந்த அடிப்படையில் ரமலானுடைய இந்த கடைசி 10 நாட்களை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு இத்திகாப் இருந்தோம் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய நன்மைக்குரிய விஷயம். அது மட்டுமல்ல, கடைசி 10 நாட்களில் தான் லைலத்துல் கத்ர் என்ற ஒரு சிறப்பான இரவை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். கைரும் மின் அல்பிஷகர், 1000 மாதங்களை விட அது ஒரு சிறப்பான ஒரு இரவாக இருக்கின்றது. அப்போ அந்த இரவும் இந்த கடைசி 10 நாட்களில் இத்திகாப் இருக்கும் பொழுது அது கிடைத்து விடுகின்றது. அதன் காரணமாக நாம் அனைவரும் இந்த கடைசி 10 நாட்களில் எப்படியாவது ஏத்திக்காப் இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். குறிப்பாக மக்கத்துல் முக்கரமாவுக்கு செல்ல வேண்டும், அல்லது மதீனா முனவரா செல்ல வேண்டும், அல்லது பைத்துல் முக்கதஸ் செல்ல வேண்டும். குறைந்தபட்சம் அவருடைய பள்ளிகளில், தன் மகல்லாவுடைய பள்ளிகளில் 10 நாள் ஏத்திக்காப் இருப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு, அல்லாஹ்வுடைய பிரியத்தை பெறுவதற்கு இந்த ஏத்திக்காப் ஒரு காரணமாக இருக்கும். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு தௌஃபீக்கை, ஏத்திக்காப் இருந்து நன்மையை பெறக்கூடிய ஒரு நசீபை தருவானாக. அதே போன்று பெண்கள் கூட தங்கள் வீடுகளில் ஏத்திக்காப் இருக்க முடியும். ஏதாவது ஒரு மூளையை அவர்கள் ஒதுக்கி வைத்துக் கொண்டு, தொழுகைக்கான இடமாக அதை மாற்றி வைத்துக் கொண்டு, அந்த இடத்திலேயே இருந்து கொண்டு வீட்டினுடைய வேலையையும் பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் இன்று பெண்கள் இந்த விஷயத்தை முற்றிலும் இழந்திருக்கின்றார், சரியாக தெரியாதன் காரணமாக. எனவே பெண்கள் கூட இப்படி ஏத்திக்காப் இருப்பதற்கு சிறப்பான இடம் அவர்களுக்கு வீடுகளில் ஏதாவது ஒரு பகுதியை ஒரு ஓரமாக அமைத்து கொண்டு அங்கேயே படுத்துக்கொண்டு அங்கேயே தங்கிக் கொண்டு இருந்து கொண்டு வீட்டு வேலையை பார்த்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கும் இந்த ஏத்திக்காவின் நன்மை கிடைத்துவிடும். எனவே பெண்களும் தங்கள் வீடுகளில் ஏத்திக்காப் இருப்பதற்கான ஒரு நியத்தை வைத்து கொண்டு இருக்க முன்வர வேண்டும். அல்லாஹ் இதன் மூலமாக நிச்சயமாக அவனுடைய பிரியம் நமக்கு உள்ளத்துக்குள்ளாக தானாக குடிகொள்வதற்கு இது ஒரு காரணமாக இருக்கும். எனவே நாம் எல்லாம் ஏத்திக்காப் இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. ஏத்திக்காப் இருக்கக்கூடிய மக்களுடைய ஏத்திக்காப்பை ஏற்றுக்கொண்டு அதனுடைய முழு நன்மைகளை எல்லோருக்கும் அல்லாஹ் வாரி வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.